ஸ்ருதி, நீ ஒரு புக்கே எழுதிரு சரியா? ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் கெடுக்கிறது எப்படின்னு புக் எழுது. புக் பை மிஸ் ஸ்ருதி. மிஸ் ஸ்ருதி அஸ்வின் சொல்லுங்க. வாங்க முதல்ல போலாம். ப்ளீஸ் நீங்க தயவு பண்ணி கவனமா இருங்கக்கா. ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? ஹரிபிரகாஷ், நான் நல்லதா இருக்கேன் சின்ன. அக்கா கொஞ்சம் பாலாவது உடனே குடிங்க. சொல்லுங்க ஐயா. ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாங்க. சரிங்க ஐயா. அக்கா, என்னோட விருப்பம் என்னன்னு தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன் டென்ஷனால உங்க ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. இந்தாங்க பால் கொண்டு வந்துட்டேன். நீங்க டேப்லெட் சாப்பிட்டீங்களா அக்கா? நான் மறந்துட்டேன். சரி, நான் போய் உடனே கொண்டு வரேன். ஸ்ருதி, நீ கொஞ்ச நேரம் அக்கா கூட இரு. அது சாப்பிடுங்க. Thank you.
Are you okay? Na doctor call panva? Illa chinna. Na nalla da irukken. Ungalku okay thanaka? அதுக்குள்ள என்ன அவசரம் சின்ன? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ண போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இருங்க. பேசாம நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம். ஸ்ருதி அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அங்க வரட்டும். யாருக்கு என்ன தெரிய போகுது? அங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்ருதியோட அம்மாவை நான் சந்திக்கலாம் இல்லையா? எல்லாம் நல்லபடியா இருக்கும். ஷோ பகவானே கிருஷ்ணா, அந்த அஸ்வின் தம்பியோட பெரிய பாட்டி இருக்காங்களே, எப்ப பாரு ஒரே கேள்வியே தான் கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அதையே தான் கேக்குறாங்க. கரிமா எங்க, ஏன் வரலன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எங்கயாவது போய் ஒளிஞ்சுகிட்டாலும் சரி, அவங்க எப்படியாவது உன்னை தோண்டியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. நல்ல வேளை அஜய் தம்பி அப்ப வந்தாரு, இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா. ஆனா கரிமா, நம்ம பொண்ணுங்களுக்காக அவங்க ரொம்ப நல்ல பசங்களா தான் கிடைச்சிருக்காங்க. இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, ஒரு பையன் மட்டும் பைத்தியக்கார மாதிரி இருக்கான். என்னது நீங்க? ஏன் நான் கிண்டலுக்கு பேசக்கூடாதா என்ன? உண்மையை சொல்லணும்னா நான் அஸ்வின் தம்பி பேரை சொல்லவே இல்லையே. மிஸ்ஸஸ் கரிமா இருக்காங்களா? நான் தாங்க. நான் உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சசியை பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்னையில இருந்து நான் டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். அட பகவானே கிருஷ்ணா, என்ன இது? கூப்டா கூட அந்த பகவான் வந்து தரிசனம் கொடுக்க மாட்டாரு. இந்த நர்ஸ் எங்க இருந்து வந்தாங்க? இல்லம்மா, நீங்க யாரும் என்ன வர சொல்லல, மிஸ்டர் அஸ்வின் தான் என்ன இங்க அனுப்பினாரு. என்ன அஸ்வின் தம்பியா? ஆனா அஸ்வின் தம்பி வணக்கம். அது இங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஆன்ட்டி, நிச்சயதார்த்துக்கு அவங்களால வர முடியல. ஸோ நானும் ஸ்ருதியும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நர்ஸ், ஸோ அங்கிள் நல்லா பார்த்துப்பாங்க. அப்போ தானே மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் உங்களால் வந்து கலந்துக்க முடியும். அப்படியா? ப்ளீஸ் ஆண்டி, வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஸ்ருதிக்காக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆ சரி பாஷ்வின், நான் வச்சிடுறேன். பாய். என்னம்மா என்ன சொன்னாரு? அஸ்வின் தம்பி தான் அவரை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அப்பதான் எல்லா சடங்குலையும் நான் கலந்துக்க முடியும். நீங்க என் கூட உள்ள வாங்க. வாங்க. இப்ப கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல விஷயமா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நாளைக்கு நடக்க போற குலதெய்வ பூஜையில நீ கலந்துக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, மத்த சடங்கு சம்பிரதாயத்திலயும் கலந்துக்கலாம்ல. இப்ப அஸ்வினோட பாட்டியாவது உன்னை குறை சொல்ல முடியாதுல்ல. கரிமா எங்க, கரிமா எங்கன்னு சந்தோஷத்துல எனக்கு தலகால் புரியல. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ராம் ராம். இதுக்கு மேல என்னால எதையும் மறைக்க முடியாது. ஸ்ருதி கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்படணும். அதனால எல்லாத்தையும் சொல்லிடணும். ரொம்ப நன்றிங்க. எதுக்கு? நர்ஸ் அனுப்பி வச்சதுக்கு. இனிமே அம்மா எல்லா சடங்குலயும் இருப்பாங்கல்ல, நாளைக்கு குலதெய்வத்துக்கு வேற பூஜை செய்ய போறோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அக்கவுண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் படம் பாக்குற பழக்கமே கிடையாதா? படத்துல சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதில் சொல்லலாம்லங்க. அப்படினா நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும் தெரியுமா? நான் அப்படியே படுத்துக்கிட்டு வானத்து நட்சத்திரங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன்.
பொருத்தி நான் இப்ப பெட்லயும் படுத்துக்கல. அப்புறம் வானத்துல மேகம் அதிகமா இருக்கிறதுனால நட்சத்திரம் எதுவுமே தெரியல. சரி சரி விடுங்க, நான் போன் வைக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. சரி ஓகே, நீ இப்ப போய் தூங்குறது தான் நல்லது. என்னங்க ஒரு நிமிஷம், நான் போனை வச்சிரவா? சரி வச்சிரு. நிஜமாவே நான் போனை வச்சிரட்டுங்களா? ஸ்ருதி, ஸ்டாம்ப் பேப்பர்ல ஆர்டர் பண்ணி அனுப்பணுமா என்ன? சரி விடுங்க, நீங்களே முதல்ல போனை வைங்க. சரி ஓகே, குட் நைட். ஹலோ, என்ன இவரு? ஹலோ, ஏன் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? யாராவது போன் வேங்கன்னு சொன்னா அதுக்கு உண்மையிலேயே போன் வேங்கன்னு அர்த்தம் இல்ல. என்ன சொல்ல வர ஸ்ருதி? ஏன் சரௌண்டிங்ல போன் வைன்னு சொன்னா போன் வைன் தான் அர்த்தம். இதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னா அதையும் நீயே சொல்லிடு. முதல்ல நீங்க போன் வைங்கன்னு உங்ககிட்ட சொன்னல, அப்ப நீங்களும் என்கிட்ட சொல்லணும். முதல்ல நீ போன் வைனு, அதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் சொல்லுவேன். முடியாது, முதல்ல நீங்க போன் வைங்கன்னு, அதுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க சொல்லணும். இல்ல, முதல்ல நீ போன் வைங்கன்னு. நீங்களும் எங்க ஊரை சேர்ந்தவர் தானங்க? நான் ஒருத்தி உங்ககிட்ட அன்பா பாசமா பேசணும்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டேங்க. ஆனா நீங்க வாட் த தவிர வேற எதுவுமே பேசுறது இல்ல. இப்ப எதுக்கு இப்படி அமைதியா இருக்கீங்க? ஸ்ருதி, நான் அஜய் பேசுறேன். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அது அண்ணன் வந்து அஜய் அது அது என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா நீ? ஓ, மூக்கு செவப்பாயி நேரத்துக்கு நீ வெக்கப்பட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பிடிங்க, இந்த லைட் எல்லாம் நீங்க இந்த பக்கம் வெச்சிருங்க. வா. சாரி, உண்மையா சொல்றேன், ஐ அம் இம்ப்ரஸ்ட். இந்த மொத்த வீட்டையும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்க. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இந்த அலங்காரம் எல்லாம் எப்பவுமே நான் தான் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஸ்ருதிக்கு இந்த அலங்காரம்னா ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்தையும் நல்லா எழுதிக்கங்க. லட்டு நல்லா வரணும், ஜிலேபி நல்லா செய்யணும். எல்லாத்தையும் விட ஜிலேபி கொஞ்சம் அதிகமா செய்யணும், புரிஞ்சுதா? மற்ற விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஐயோ, உனக்கு புரியுதோ இல்லையோ ஆனாலும் தலையாட்டிட்டு இருக்க. எல்லாத்தையும் நல்லா ரிமெம்பர் பண்ணிட்டு வாங்கிட்டு வா, புரியுதா? ஆமா ஹெச்பி, யூ நோ, நிறைய வேணும், நிறைய நிறைய அழகான ரெட் கலர்ல கூஜா பூ. இங்க பாரு கேக்கே, பூஜா பூ சொல்ல மாட்டாங்க, ரோஜா பூ, ரோசஸ்னு சொல்வாங்க, அழகான பூக்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அது ஓகே, ரைட். ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். ஒன் செகண்ட் அக்கா, உங்களோட கிரெடிட் கார்டு உங்ககிட்ட தானே இருக்கு? என்னோட கிரெடிட் கார்டு? என்னோட பில்ஸா? உங்க பில்ஸ் நான் தான் பே பண்ண போறேன், ஆனா அந்த பில்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நிமிஷம் இரு. சின்ன, என்னோட கார்டு, என்னோட கார்டு எங்க போச்சு? சின்ன, என்கிட்ட கார்டு இல்ல. சரி ஓகேக்கா, நான் கார்டை கேன்சல் பண்ண சொல்றேன், ஓகேவா? நீங்க கவலைப்படாதீங்க.
அக்கா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து சின்ன நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போறேன். நான் டாக்ஸி புக் பண்ணிட்டேன். டாக்ஸிலாம் எதுவும் வேணாக்கா? இல்ல டிரைவர் வேணும்ல. வெயிட். ஹலோ மோகன். அக்கா வெளியில வந்துட்டு இருக்காங்க. அவங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே? அக்கா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல? எந்த ப்ராப்ளமும் இல்ல சின்ன. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே அக்கா. பிரியா, புரோகிதர் கொண்டு வர சொன்ன பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டல? ஆ, கொண்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்க ஒரு தடவை வந்து அலங்காரம் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, அது அத நான் இப்ப பார்க்கல. நான் கோயில் போயிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகணுமா? வாட்? இல்ல இல்ல, வாட் மட்டும் இல்ல, த த What the? Okay. Hello, hi, bye, bye. Ashwin ka na, inge enna da nadakkudhu? Unmaiyile, nee koyilukku varapporiya? Neenga ellarum yosikkira alavukku idhula onnume kedaiyadhu. Naan Shruthiya paakkuradhukku dhaan koyilukku vandhirukken. Appa family kuda senda anga varaporen. Oh. Appadina Shruthikkaga nee koyilukku varapora. Appadi thane? Ah. Ippalla en peram thanna patti yosikkiradhe kedaiyadhe. பேசாம நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம். ஏன்னா ஸ்ருதி குடும்பத்தோட அங்க வருவல்ல, யாருக்கு என்ன தெரியும்? அங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்ருதியோட அம்மாவை நான் சந்திக்கலாம் இல்லையா? எல்லாம் நல்லபடியா இருக்கும். ஷோ. ஆனா பாட்டிமா என்னால வர முடியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியாவுல இருந்து சென்னைக்கு வந்திருக்கான் போ ஒன் ஜே. சோ அதனால நாங்க போயே ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான் பாட்டி. நான் அக்கா கிட்ட சொல்றேன், அவங்களும் நம்ம கூடயே வரட்டும். அம்மா, அக்கா எங்க இருக்காங்க? அக்கா வெளியில போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்கு போயிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். அவங்க நேரா அங்க வந்துட்டோம். ஹலோ. அக்கா, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போறோம். நீங்க டைரக்டா வந்துறீங்களா? அதம் அஜய், நான் ஒரு ஃப்ரெண்ட் பார்க்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நான் பாத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆல் ரைட் அக்கா, டேக் கேர் அக்கா. அக்கா உங்க ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்துட்டு வீட்ல ரெஸ்ட் எடுக்கறேன்னு சொல்றாங்க. அவங்க டயர்டா இருக்கமா? ஓகே, ஜஸ்ட் a minute. ஹரி பிரகாஷ், சொல்லுங்க ஐயா. இது பாருங்க, அக்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்க. ஆ, சரிங்க ஐயா. போலாமா? யா, போலாம். சொல்ல முடியாதுமா, நான் ஸ்ருதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை யார்கிட்டயும் மறைக்க முடியாது. என் கடந்த கால வாழ்க்கையை யார்கிட்டயாவது நான் பகிர்ந்துக்கணும். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணுமா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடவுளோட அருள் நமக்கு துணையா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாண பொண்ணு அவங்க குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு வந்திருக்கா. இன்னைக்காவது என்னால கரிமாவை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வா, போலாம். போலாமா? போலாம்.